தோனிக்கு பெரும் இன்ஜுரி அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய ஜிடி மேட்சில் தோனி பங்கேற்காமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது எல்லாருமே தோனியை பயங்கரமாக விமர்சித்து வந்த நிலமையில் தோனிக்கு இப்போது இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி தான் ரசிக மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு அதாவது தல தோனி இப்போது ரீசன்ட் டைமிங்கில் அதிகமாக அடிக்கிறது கிடையாது எப்போது அவர் கேப்டன்ஷிப் பதிவிட்டு விலகினாரோ அதற்கு பிறகு மேட்சில் கடைசியாக அவர் இறங்குவார் லாஸ்ட்டு ஒரு ஓவர் இருக்கும்போது மட்டும்தான் இறங்குவார் இறங்கி ஒரு ரசிகர்களுக்காக நான்கு பால் ஐந்து பால் ஃபேஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அதை தாண்டி அவர் இறங்குறதே கிடையாது கடைசி நடந்த பஞ்சாப் மேட்ச்சில் கூட எல்லாேருமே டக்கு டக்குன்னு அவுட் ஆகும்போது தல தோனி முன்னாடியே இறங்கி அடிக்காமல் கடைசியாக ஒன்பதாக பிளேயராக இறங்கியிருப்பார் அதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சாங்க ஸோ முன்னாடியே இறங்கி தலை தோனி நல்லா ப்ளே பண்ணலாமே ஏன் ப்ளே பண்ணாமல் ஒதுங்கி நின்று கடைசியாக இருந்து இறங்குறாரு ஸோ நம்மளெல்லாம் ஏமாற்றார் தலை தோனி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கடுமையாக விமர்சனங்கள் பதிவு பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே தோனிக்கு என்ன பிரச்சனை தோனியுடைய முழங்காலில் தசைனார் கிளிசல் ஏற்பட்டிருக்கான் அது ஏற்கனவே போனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடர்லயே அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது அதன் தான் முழுங்காலில் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சாரு அதற்கு பிறகு அவருடைய தசைநார் கிளிசல்ல இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் அதனாலேயே அவர் முழுமையாக பங்கெற்றுக்க முடியாது அப்படின்னு காரணத்தினால தன்னுடைய கேப்டன் பதவியை விலகிட்டு ருதாஸ் கேட்க வ கேப்டனாக நியமனம் பண்ணாரு அதனால தான் அவர் அடிக்கடி மேட்ச்களை இறங்காமல் கடைசியாக இறங்கி பேட்டிங் பண்ணார் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் அவர் இறங்கி அடிச்சு தீரணும் அப்படின்ற காரணத்தை இறங்கி அடிக்க சார் அப்போ சிங்கிள் மட்டும் இல்லாமல் டபுள் வரைக்கும் ரன் ஓட சார் அப்படி ரன் ஓடும் போது அவருடைய தசைநார் பகுதியில் பயங்கரமான விரிசல் ஏற்பட்டிருக்கு இதனால தான் அவரு கடைசி மேட்சில் கூட அவர் ஒன்பதாம் பிளேயராக இறங்கியிருக்காரு இப்போ வலி அவருக்கு பயங்கரமாக ஏற்பட்டிருக்கான் மீண்டும் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இப்போ தலை துணி செல்லப்பட்டிருக்காரு அதோட மருத்துவர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க ஆனால் சிஎஸ்கானில சரியான ஒரு மாற்று விக்கெட் கீப்பரும் இல்லை சிஎஸ்கானியுடைய விக்கெட் கீப்பராக தான் பேட்ஸ்மனா டெவான் கான்வே இந்த ஆண்டு இருந்தார் ஆனா அவர் ஆரம்பத்திலேயே காயம் காரணமாக போட்டிகளில் பங்கேற்கல அடுத்ததாக ஆரவழி ஆவணி சென்ற இளம் விக்கெட் கீப்பர் மட்டும்தான் இப்போ இருக்காரு மறுபுறம் சிஎஸ்கே அணியில பல முக்கிய வீரர்கள் காயத்தால் ஆடம்பு நிலையில இருக்காங்க டவான் கான்வே ஏற்கனவே காயத்தால் விளையாடல அவருக்கு பதிலாக தான் சரியான தோக்க வீரர்கள் இல்லாம சிஎஸ்கே அணி தடுமாறி வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா முதல்ல துவக்க வீரராக களமிறங்கினாரு ஆனால் அவரால் சரியா ரன் சேர்க்க முடியல அடுத்ததா அஜிங்கியா ரகானே தற்போது துவக்க வீரராக ஆடி வந்துட்டு இருக்காரு அவரும் சரியா செயல்படல அதே போல மிடில் ஆர்டர்ல டேலின் மிட்சல் அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ரன் குவிக்க முடியாம தெரிய வந்துட்டு இருக்காரு தீபக் சகர் மற்றும் முசவிசூர் ரஹ்மான் என மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களுமே இதுவரை நடந்த அனைத்து லீக் போட்டிகளிலும் பங்கேற்க முடியல தற்போது இவங்க மூன்றுமே ஒட்டுமொத்தமாக தொடரிலிருந்து விலகியிருக்காங்க இப்ப சிஎஸ்கே அணியில் முக்கிய வீரர்கள் காயத்தாலும் சரியான ஃபார்ம் இல்லாதனால அவதிப்பட்டவர நிலைமையில் சிஎஸ்கே அணியுடைய நிலை கருதியே தோனி போட்டிகளில் பங்கேற்று இருக்காரு ஆனால் இப்போது ரீசெண்ட் டைமில் அவர் அதிகமாக பங்கேற்றதன் காரணமாக அவருடைய கால்பகுதியில் பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு ஸோ அவரும் கூட இப்போ விளையாட முடியாமல் மேட்சை விட்டு ஒதுங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால இன்னும் அடக்க போகுது ஸோ தொடர்ந்து இப்படி மிக முக்கியமான வீரர்கள் விளக்குனா பிரச்சனை இல்லை எல்லாருமே ஆட்டி படிக்கக்கூடிய தல இப்போது இன்றி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் தல தோனியை விலகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஜிடி மேஸ்டர் சிஎஸ்கே தோக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படி குஜராத்திட்ட சென்னை தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ப்ளே ஆஃப்குள்ளே போகிறது வெறும் கனவாகவே போக வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக கடவுள் தான் காப்பாற்றணும் சிஎஸ்கேல மீண்டும் தலதோனி எழுந்து வந்து மேட்ச் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்து இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக தலை தோனி இன்ஜூரெலாம் சரி பண்ணிவிட்டு வரக்கூடிய குஜராத் மேட்ச்சில் வந்து விளையாடுவாரா இல்லை என்ன நடக்க போது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள்